சுய உதவி குழுக்களுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லாமல் 20 லட்சம் ரூபாய் வரை கிராம வங்கிகள் கடன் வழங்கி வருவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு கிராம வங்கிகளின் மாநில அளவிலான வங்கி கடன் வழங்கும் விழா சேலத்தில் நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பயனாளிகளுக்கு வங்கி கடன்களை வழங்கினார். விழாவில் பேசிய அவர், பாண்டியன் மற்றும் பல்லவ கிராம வங்கி இணைந்து தமிழ்நாடு கிராம வங்கியாக சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். தமிழ்நாடு கிராம வங்கிக்குள்ள 630 கிளைகளை விரைவில் 1000 கிளைகளாக உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அப்போது முதலமைச்சர் கூறினார். கிராம வங்கிகள் மூலம் விவசாயிகள், சுய உதவி குழுக்கள் மற்றும் ஏழைகளுக்கு மட்டுமே கடன் உதவி வழங்கப்படுவதாகவும், மகளிர் சுய உதவி குழுவினர் வாங்கிய கடனை 99% திருப்பி செலுத்தியுள்ளதாக முதலமைச்சர் பெருமிதம் தெரிவித்தார். முதலமைச்சராக இருந்தால் கூட உத்தரவாதம் வாங்கித்தான் வங்கிகள் கடன் வழங்குவதாக தெரிவித்த முதலமைச்சர், ஆனால் கிராம வங்கிகள் சுய உதவி குழுக்களுக்கு எந்தவித உத்தரவாதமும் இல்லாமல் 20 லட்சம் ரூபாய் வரை கடன் வழங்குவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். மகளிர் தங்கள் சொந்த முயற்சியில் முன்னேறுவதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு ஊக்கப்படுத்துவதாக முதலமைச்சர் குறிப்பிட்டார். கடன் வாங்கினா திருப்பி கட்ட மாட்டாங்க பெரும்பாலும். ஆனால் இங்கே வரி விருந்து அமர்ந்திருக்கின்ற சுய உதவி குழுவை சேர்ந்தவர்கள் வாங்கி கடனை 99% திருப்பி அளித்து வரலாற்றை படைத்திருக்கின்றீர்கள். இந்த வங்கி உங்கள் வங்கியாக கருதுகின்றீர்கள். இந்த வங்கி செழித்தால்தான் தாங்கள் நலம் பெற வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே வாங்கி கடனை முறையாக செலுத்தி மேலும் அந்த தொழில் வளர்வதற்கு ஊக்கம் ஆக்கம் அளிக்கின்றவர்களுக்கு இந்த வங்கிக்கு உறுதுணையாக இருப்பது பாராட்டத்துக்குரியது. எந்த ஒரு செக்யூரிட்டியுமே இல்லாத 20 லட்சம் வரைக்கும் சுய உதவிகளுக்கு இந்த வங்கிகள் அளிக்கிறது. நீங்கள் வங்கிகளை கடன் வாங்கணும்னு போய் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி இல்லாத கடனே கொடுக்க மாட்டாங்க. எந்த எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அது முதலமைச்சர் இருந்தால் கூட அதுக்கு செக்யூரிட்டி வாங்கிட்டு தான் கடன் கொடுப்பாங்க. நான் கூட வீடு கட்டுவதற்கு வங்கி அணுகிய போது அதற்கு தேவையான செக்யூரிட்டி கொடுத்தா தான் கடன் கொடுப்பதாக தெரிவித்தார்கள். ஆனால் இங்கே வந்து அமர்ந்திருக்கின்ற சுய உதவி குழுக்கு எந்தவித செக்யூரிட்டியும் இல்லாமல் 20 லட்சம் ரூபாய் வரை இந்த கடன் உதவி கொடுப்போம் என்று சொன்னால் இந்த வங்கியை உண்மையிலேயே பாராட்ட கடமைப்பட்டுகின்றன. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.